எகிப்து பிரமிடு மாதிரி இந்த தோடர்களுடைய கோவில்ல என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வியப்பை ஏற்படுத்துது. இந்த வியப்பு தோடர்களை பத்தி தொடர்ந்து பேச வைக்குது. எருமை வெறும் பால் கொடுக்கிற விலங்கா மட்டும் இல்லாம இவங்களோட வாழ்க்கையில பல விஷயங்கள்ல முக்கிய பங்கு வகிக்குது. பிறந்த குழந்தைக்கு கொடுக்கிற பால் முதல் இறந்த மனிதருக்கு கொடுக்கிற இறுதி பால் வரை இங்க எல்லாமே எருமை கொடுக்கிற பால் தான். இவங்க இங்குள்ள எருமைகளை இரண்டு விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. கோயில் எருமைகள், வீட்டு எருமைகள்னு ரெண்டும் தனித்தனியே பார்க்கப்படுது. கோயில் எருமையின் பால வீட்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, வீட்டு எருமையின் பால கோயிலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இவங்க கோயிலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படி. தோடர்களுடைய கோயில் முதல் பார்வையிலேயே இது நமக்கு ஏதோ செய்தியை சொல்ற மாதிரி இருக்கு. எகிப்து பிரமிடுகள் மாதிரி ஒரு மர்ம வடிவில் அமைஞ்சிருக்கு. கற்களை கொண்ட வரை ஓவியங்கள் ஏதோ மறைமுக குறிப்புகளை நமக்கு உணர்த்துது. தோடர்களுடைய வீட்டு பாணியிலேயே இது அமைஞ்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு. மண்டியிட்டு ஒரு நபர் மட்டுமே போகிற மாதிரியான வாசல் நமக்கு இந்த இடத்தோட கவர்ந்தெடுக்கிற தன்மையை அதிகரிக்குது. இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு இந்த இரண்டு கோயில்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் ஏற்படவே அது அவங்க கிட்ட கேட்டோம். ஆனா சரியான பதில அவங்க சொல்லவே இல்லை. பல நூறு வருஷமா இந்த கோயிலுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளி உலக மக்களுக்கு தெரியவே தெரியாது. அத்தனை ரகசியமா இவங்க அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா கோயிலுக்குள்ள என்னதான் இருக்கும்னு ஒரு கேள்வி எங்களை அரிச்சுக்கிட்டே இருந்தது. இங்க இருக்கிற எரும மாடுகளோட உருவப்படம் மற்றும் வரை ஓவியங்கள் எங்களை பார்த்து முறைக்கிற மாதிரி இருந்தது. இது வெறும் முறைப்பு மாதிரி இல்ல, மறைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி இந்த படத்துக்குள்ள இறங்கி வந்து எங்களை அதட்டி பார்க்கிற மாதிரி இருந்தது. அந்த முறைப்பு இங்க நிச்சயம் வேற ஏதோ விசித்திர மர்மம் பதுக்கி இருக்கும்னு எங்களுக்கு உறுதி செய்யற மாதிரி இருந்தது. இயற்கையை நேசிக்கிற மக்களை சந்திச்சாலும் அவங்களுடைய கோயிலுக்குள்ள போய் அவங்களுடைய கடவுளை பார்க்க முடியாத வருத்தம் எங்களுக்கு இருந்தாலும் ஒரு நிறைவு எங்க மனசு முழுசும் நிறைஞ்சிருந்தது. அந்த நிறைவோட ஊட்டி மலை பகுதியில இருந்து சமதளத்தை நோக்கி நாங்க திரும்ப ஆரம்பிச்சோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800.